ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்பவும் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு புக்கு ரிவியூ பண்ணாம கொஞ்சம் ஒரு இயற்கை பேஸ் பண்ண ஒரு டேம் கிட்ட வந்து நம்ம ஒரு புக் ரிவியூ எடுத்திருக்கோம் போற புக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் லைஃப்ல வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ரெண்டு பேத்த திரும்ப நார்மல் லைஃப் கொண்டு வரக்கு செஸ் கேம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற பற்றின ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு நாவல் ஸோ அந்த நாவலோட ரிவியூ வந்து பார்ப்போம் வாங்க ஓகே இந்த நாவலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தி ராயல் கேம் தி ராயல் கேம் அப்படின்னா செஸ் கேம் பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு ஆஸ்திரியன் ரைட்டர் ரொம்ப ரைட்டர் இவர் எழுதின இந்த நாவலை பேஸ் பண்ணி ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே இந்த நாவலோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் இந்த பீரியட்ல ஆஸ்திரியன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஹிட்லர் வந்து ஆக்குபை இடங்கள் சின்ன சின்ன ஏரியா சின்ன கவர்னர்ஸ் அவங்க எல்லாம் வந்து தூக்கி அப்பதான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒரு ட்ரெயின் கோச் ஒரு ட்ரெயின் கோச்ல வந்து நிறைய பேச உட்காந்துருக்காங்க செஸ் கேம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதில் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அங்கே கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க எல்லா பேசஞ்சரும் வந்து சுற்றி உட்காந்துடுறாங்க ஸோ அப்போ அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க நம்மளும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து செஸ் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ அப்போ இவரும் சரினு சொல்லிட்டு செஸ் விளாட ஆரம்பிக்கிறார் இவருக்கு என்னன்னா ரொம்ப ரிலெக்டண்டாக இருக்கு இவங்க கூட போய் நம்ம விளையாடணுமா ஒரு காமன் பீப்புள் கூட விளையாடணுமா அப்போ வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஆள் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிடுறாங்க சரி இந்த டைம் அந்த மீன் வெயில் டைமில் வந்துட்டு நம்ம செஸ் விளையாடலாம் சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடலாம் சொல்லிட்டு எப்படி இவங்க யாருக்கு செஸ் விளையாட தெரியாது அப்படிங்கிற அப்படிங்கிறதுல ஒரு கேஷுவலாக விளையாடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு தனக்கு முன்னாடி உட்கார்ற நார்மல் பேசஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஈஸியாக தோக்கடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு செஸ் கேமில் சில பேர் வந்து டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்னடா காரணம்னு பார்த்தா அங்கே சுற்றி இருக்கிற ஆட்கள் ஒரு ஆள் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காரு அந்த பேசஞ்சர்ஸ்க்கு இந்த நார்மல் அதாவது நார்மல் பிளேயர்ஸ்க்கு இந்த வேர்ல்டு சாம்பியன் விளையாண்டுருக்காரு இவர் கூட விளையாண்டுருக்க ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு யாரோ ஒருத்தர் வந்து ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நகுத்து அப்படி நகுத்துன்ட்டு ஸோ அப்படி நகுத்து விளையாண்டே இருக்கும்போது இவரால் வந்து ஜெயிக்க முடியல அந்த ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து அந்த கேம் வந்து ரொம்ப டஃப் ஆகுது இந்த வேர்ல்டு சாம்பியன் செஸ் கேம் வந்து ஜெயிக்க முடியல எல்லா கேமும் டிராவாக ஆரம்பிச்சு அப்ப இவருக்கே வந்து ஒரு கன்ஃபியூசன் ஆயிருது யாரா வந்து இவ்வளவு ஹிண்ட் கொடுக்குறாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வயசான ஆளு அவர் பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் பி அப்படின்ட்டு அவர் இருந்து இந்த விளையாடுறவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு இதனால தான் அந்த வேர்ல்டு சாம்பியனால ஜெயிக்க முடியல இந்த நார்மல் பேசஞ்சர்ஸ் ஜெயிக்க வச்ச இல்ல அந்த வேர்ல்டு சாம்பியன் கூடவே வந்து மேட்சை டிரா பண்ண வச்ச அந்த டாக்டர் பி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாசி ஆர்மியெல்லாம் வந்து இந்த ஆஸ்திரியன் கவர்மெண்ட் இருந்துச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆலோசக ஆலோசகரா வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் பர்சன் இருப்பாரு அவர் தான் வந்து டாக்டர் பி இந்த நாசி ஆர்மியை வந்து அவங்க ஆக்கப்பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் பீத்துக்கு பிரசனில் போட்டுருவாங்க இவர் பிரசனில் போட்டு ரொம்ப கொடுமை பத்திட்டு இருப்பாங்க ரொம்ப ஒரு டார்க் பிளேஸ் அது வெறும் சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்காது இந்த டாக்டர் பி அப்படிங்கிறவர் எப்படியா அந்த பிரசன்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறக்காக போராடிட்டு இருப்பாரு அப்ப இவருக்கு வந்து டைம் பாஸ்க்கும் ஒண்ணு இருக்காது என்ன பண்றதுன்னு தெரியாது அப்ப எப்படியோ ஒரு காவலாளி அங்க ஜெயிலுக்குன்னு போட்டுருக்கிற சில கார்ட்ஸ் இருப்பாங்க அந்த கார்ட்ஸ் மூலமா ஒரு செஸ் கேம் பத்தின ஒரு சின்ன புக்கு வந்து இந்த பிரசன்ல எப்படியோ ஒரு கார்ட்ஸ் மூலமா இவருக்கு கிடைச்சிடும் அந்த புக்கை வந்து இவர் அந்த புக்ல இருக்கிற எல்லா மூமெண்ட்ஸையும் இமேஜின் பண்ணி ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பழகிடுவார் இவர் கிடைக்கிற சின்ன சின்ன அந்த ரொட்டி துண்டை வந்து செஸ் காயின்ஸ் மாதிரி மாத்தி அந்த பிரிசன் குள்ளேயே விளையாண்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு பெரிய லெஜண்ட் ஆயிடுவார் செஸ்ல ஸோ அதனால தான் இவருக்கு செஸ் கேம் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்து மாறிடும் ஸோ அந்த ஜெயிலில் இருந்த தனிமை இருட்டு சாப்பாடு எல்லாம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த செஸ் கேமை யூஸ் பண்ணி அதுவே ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே ஃபோக்கஸாக இருந்து மைண்டை வந்து பைத்தியமாகாமல் எப்படியே காப்பாற்றி சர்வீவ் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாரு ஒரு கட்ட அதுல வந்து இவருக்கு விடுதலை கிடைச்சே வெளியில வந்துருவார் சோ இப்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு செஸ் கேம் மூலமா தப்பிச்சு வெளியில வந்ததனால இவரோட திங்கிங் ஃபுல்லா அந்த செஸ் பத்தியே இருக்கும் செஸ்ல வந்து ஒரு இன்சேனா மாறிடுவாரு இவர வந்து யாருமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் இப்படி மூவ் பண்ணா எந்த மாதிரி மூவ் பண்ணனும் அப்படிங்கிற அளவுக்கு பிராக்டீஸ் பண்ணிடுவார் சோ இதுதான் அந்த டாக்டர் பி அப்படிங்கிற அவரோட ஒரு சின்ன ஹிஸ்டரி சோ இதனால தான் இந்த வேர்ல்ட் சாம்பியன் விளையாடும் போதும் கூட அந்த மேட்சை டிரா பண்ற அளவுக்கு பின்னால இருந்து ஹிண்ட் கொடுக்க முடிஞ்சது சோ இதே மாதிரி இந்த செஸ் விளையாண்டற அந்த சாம்பியனுக்கும் ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு அது என்ன ஹிஸ்ட்ரியின் பாத்தீங்கன்னா இப்போ சின்ன பையனா இருக்கும்போது போது இந்த சர்ச்சில் வந்து ரொம்ப ஒரு லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட வறுமை இதுல இருந்து வெளியில வர தெரியாது படிப்பு வராது எதுவுமே வராது அப்ப இருக்கிற அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வந்து இந்த பையனுக்கு வந்து செஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க நீ செஸ் விளையாண்டு பழக அப்படின்ட்டு ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்து அந்த பாவர்ட்டியும் தனக்கு படிப்பறிவு இல்லை தன வந்து தன ஒரு லேபர் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறக்காக செஸ் விளையாண்டு 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 அதுலயே வந்து மாஸ்டர் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவாரு ஸோ இதுதான் இந்த செஸ் சாம்பியனோட சின்ன ஒரு ஹிஸ்டரி ஸோ இப்படியே ஒருத்தர் வந்து ஒரு மோசமான மோசமான பிரசன்ட் சூழ்ல வெளியில் வந்திருப்பாரு இன்னொருத்தர் மோசமான ஒரு பாவர்டி லேபர் மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்து வெளியில் வந்திருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே செஸ்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் அந்த ட்ரெயின்ல வந்து நடந்துட்டு இருக்கும் சோ இப்போ சுத்தி இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ரெண்டு ஒரு கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து இந்த டாக்டர் பி வந்து ஜெயிச்சிருவாரு செகண்ட் கேம்ல வந்துட்டு இவன் வந்து டாக்டர் பியோட யோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத இந்த செஸ் சாம்பியன் வந்து புரிஞ்சுப்பான் சோ அவர் எல்லாமே மைண்ட்ல வந்து அந்த புக்கை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி படிச்சு விளையாண்ட பழகிறதுனால ஒரு இமேஜினேஷன் பேஸ் பண்ணி அவர் விளையாண்டு இருப்பாரு சோ இதை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு அவர் குழப்பற மாதிரி ரொம்ப ஒவ்வொரு மூவியும் மெது மெதுவாக வச்சு விளாட ஆரம்பிச்சிருவான் ஸோ அவர் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்னோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப லேட்டாக டிலே பண்ணி ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே விளாட ஆரம்பித்தோடனே டாக்டர் பிக்கு வந்து அந்த இமேஜினேஷன் ஸ்டாப் ஆகி அவர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுவார் ஸோ அப்போ செகண்ட் கேமில் இவன் கொஞ்சம் இந்த மாதிரி அவர் இரிட்டேட் பண்ணி செகண்ட் கேமில் டாக்டர் பியை வந்து பீட் பண்ணிடுவான் ஸோ இதோட அந்த நாவல் வந்து முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ட்ரூ ஈவென்ட் பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரியன் ரைட் எழுதுன செஸ் கேமை பற்றின ஒரு நாவல் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ அந்த டயத்தில் ஹிட்லரோட ஆர்மி இந்த நாசின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து எவேட் பண்ணி அவங்க எல்லாம் அடி மாதிரி வச்சிருந்தாங்க அந்த சூழ்நிலையில ஒரு செஸ் கேம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது எப்படி ஒரு ரெண்டு பேர் லைஃப்ல டிராமட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கறத காட்டுற மாதிரி அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படி எப்படி இருந்தாங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அந்த நாவல் படிச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தது அப்படின்னா தி ராயல் கேம் அப்படிங்கிற நாவலை மறக்காம போய் படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் நாவல் பத்தி பார்ப்போம் தேங்க்யூ